நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் 36 வயதான பனிப்பீச்சை. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த மேகலா என்பவருக்கும் கடந்த 2012 ஆண்டு திருமணமும் நடந்தது. இவர்களுக்கு 7 வயதில் மகனும் 5 வயதில் மகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த மாதம் 17 தேதியன்று மேகலா இரவு திடீரென நெஞ்சு வலியால் இறந்து விட்டதாக மேகலாவின் குடும்பத்தாருக்கு பனிப்பீச்சை தகவலும் தெரிவித்துள்ளார். சந்தேகமடைந்த அவர்கள் வந்து விசாரிக்கையில் பனிப்பீச்சை கதறி அழுது கண்ணீர் விட்டு நடித்து அனைவரையும் நம்ப வைத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்காமலேயே அவசர அவசரமாக மறுநாள் காலையிலேயே நல்லடக்கமும் செய்துள்ளார். கேரளாவிலிருந்து வந்த மேகலாவின் அண்ணனுக்கு பனிப்பீச்சை மீது சந்தேகம் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் மேகலா இறந்ததையொட்டி கடந்த வாரம் முட்டம் தேவாலயத்தில் நினைவு திருப்பலி நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த பனிப்பிச்சை தனது மகனிடம் கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்து அதை தனது மனைவியின் அக்காள் மகளான 16 வயது சிறுமியிடம் கொடுக்கச் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அந்த கடிதத்தை படித்து பார்த்த சிறுமியோ அதிர்ந்து போனார். அவரை செல்லம் செல்லம் என்று வரிக்கு வரி பிரியமாக அழைத்திருந்த பனிப்பிச்சை சிறுமியை தான் காதலிப்பதாகவும் அவரை அடைய எண்ணியே சித்தியான மேகலாவை அடித்து கொலை செய்து விட்டதாகவும் அதற்காக பாவ மன்னிப்பு கேட்பதாகவும் தற்போதுதான் துணையில்லாமல் ஏங்கி தவிப்பதாகவும் உருகியிருந்தான் பனிப்பிச்சை. அந்த சிறுமிக்காகவே தான் உயிரோடு இருப்பதாகவும் தனது குழந்தைகளுடன் சேர்ந்து 4 பேராக இனியாவது நன்றாக வாழலாம் என்றும் சிறுமியின் மனதை கெடுக்க நினைத்த பனிப்பிச்சை இனியும் சின்ன பிள்ளையாக இருக்காதே, நம்மை கடவுள் ஆசீர்வதிப்பார், பயப்படாமல் தன்னை காதலிக்க வேண்டும், நீ எனக்கு வேணும் செல்லம் என்றெல்லாம் கடிதத்தில் எழுதி காதல் பிச்சை கேட்டிருந்தான் பனிப்பிச்சை. இந்த வில்லங்க காதல் கடித விவகாரம் குறித்து மேகலாவின் சகோதரரான அந்தோணி அடிமைக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. அவர் இது குறித்து குளச்சல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகாரும் அளித்தார். புகாரின் பேரில் உடனடியாக தனிப்படையும் அமைத்து விசாரணை நடத்த காவல் கண்காணிப்பாளரான பத்ரி நாராயணனும் உத்தரவிட்டார். பனிப்பிச்சையை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போதுதான் அவன் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளான். தனது மனைவியின் உடன் பிறந்த மூத்த சகோதரியின் 16 வயதான மகளுக்கு ஆன்லைன் வகுப்புக்கு இன்டர்நெட் இணைப்பு இல்லாத நிலையில் அவர் சித்தியான மேகலா வீட்டிற்கு தினமும் வந்து வைஃபை உதவியுடன் ஆன்லைன் மூலமாக பாடம் படித்து வந்துள்ளார். அப்போது பனிப்பிச்சை அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டல்களிலும் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த மாணவி எதிர்ப்பு தெரிவித்தால் ஆன்லைன் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்படுமே என்று அஞ்சியும் உள்ளார். இதனை தனக்கு சாதகமாக்கி கொண்ட பனிப்பிச்சை தொடர்ந்து மாணவியிடம் கைவரிசை காட்டியதால் மனைவியான மேகலாவிற்கு பனிப்பிச்சை மீது சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. தனது செயல்களுக்கு அவர் இடையூறாக இருப்பதாக எண்ணிய பனிப்பிச்சை 16 வயது சிறுமியை அடைய திட்டமிட்டு மனைவியான மேகலாவை அடித்து கொலை செய்ததாக சுட்டிக்காட்டுகிறார்கள் காவல்துறையினர். காமுகனான பனிப்பிச்சை சிறுமிக்கு எழுதிய 4 பக்க காடுது கடிதத்தையும் அவனது வாக்குமூலத்தையும் ஆதாரமாக வைத்து கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பனிப்பிச்சையை கைதும் செய்தனர். சனிக்கிழமை தாசில்தான் முன்னிலையில் மேகலாவின் உடலை போலீசார் தோண்டி எடுத்த நிலையில் மருத்துவ மற்றும் தடவியல் துறையினர் பிரேத பரிசோதனை நடத்தினார்கள். பனிப்பிச்சையை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகர்கோயில் கிளை சிறையிலும் அடைத்தனர். 16க்கு ஆசைப்பட்டு கொலை வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போன 36 அவனது இரு குழந்தைகளுமே ஆதரவின்றி தவிக்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டும் உள்ளனர்.